ஜெனீவா மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மக்கள் துயரை ஏற்று அதன் தீவிர நிலையில் அதை அனுபவித்த பிறகு நான் நின்புறம் திரும்பி எல்லா இன்பத்துக்கும் அமைதிக்கும் மூலமான திவ்ய அன்பில் சிறிது அவர்களுக்கு ஈந்து அவர்களை குணப்படுத்த முயற்சித்தேன் துன்பத்தை விட்டு ஓடுவதோ அதன் மீது ஆசையுற்று அதை பேணி வளர்ப்பதோ கூடாது அத்துயரத்தினுள் ஆழ்ந்து சென்று அதை சாசுவத உணர்வின் கதவுகளை வலுவுடன் தள்ளித் திறக்க ஓர் நெம்பகமாக பயன்படுத்தி அதன் விளைவாக என்றும் மாறா நின் பூதியின் நிம்மதியை அடைவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விழி உருவங்களின் அனித்தியத்தையும் நின் சாசுவத ஒருமையின் உண்மையையும் ஆழ்ந்து கருதுங்கால் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும்போது பிறர்பால் உள்ள பற்று பாசம் இவற்றின் காரணமாய் ஏற்படும் பிரிவாற்றாமை ஒரு நோக்கில் குழந்தைத்தனமாக உள்ளது இதையே இன்னொரு விதத்தில் நோக்கும் போது மனிதரிடை காணும் இந்த சாதாரண உறவு பற்று பாசம் இவை அவர்கள் தங்கள் அறியாமலேயே சென்று கொண்டிருக்கும் அவர்கள் எல்லோரையும் பிணைக்கும் ஒருமைக்கு அவர்களை இட்டு செல்ல அவர்கள் தங்கள் அஞ்ஞானத்தில் செய்யும் முயற்சியாகும் இம்முயற்சி அந்த அடிப்படை ஒருமையை புறவாழ்வில் வாழ்வில் கொண்டு வரச் செய்யும் முயற்சியாகும் இதையே நான் எல்லோருக்குமாக வேண்டிக் கொள்கிறேன் மக்கள் நிமித்தம் இதுவே என் இச்சையும் மக்கள் ஞான ஒளி பெற்று அவர்கள் துயர் நீங்க நான் என்னிடம் அவர்கள் துக்கத்தை அர்ப்பணித்துக் கொள்வது நீ நிச்சயம் வெற்றி கொள்வாய் என்ற உறுதி எனக்கு தரப்பட்டுள்ளதால்தான் எம்மனே இந்த மக்களின் எள்ளோடு இளங்கும் அன்பும் ஆதரவும் நின் திரு உருப்பெற்று தெய்வீகமடைய அருள்வாய் எம்மனே எல்லாவற்றின் விளைவுகளும் மிக நன்மையிலேயே முடிவரவும் நின் இனிய அமைதி புவிமிசை ஆட்சி புரியவும் அருள்வாய்